தமிழ் சினிமாவுடைய பிரபலமான பாடலாசிரியருடைய மகள் இப்போ தவறான முடிவெடுத்து காலமாகியிருக்க சம்பவமானது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியிலையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில அவங்க தவறான முடிவெடுக்க என்ன காரணம் அப்படின்றத பத்தின மோசமான ஒரு செய்தி ஒன்று இப்போ வெளியாகி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. தமிழ் சினிமாவில் இப்போ தவிர்க்க முடியாத பாடலாசிரியர்கள் ஒருவராக வளம் வந்துட்டு இருக்கவர் தான் கபிலன் அவர்கள். இவர் நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஆழ்தோட்ட பூபதி பாடல் மூலியமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகியிருக்காரு. அதை தொடர்ந்து இவர் தமிழ் சினிமாவில் பல வெற்றி பாடல்களை எழுதியிருக்காரு. இந்த நிலையில யாருமே எதிர்பார்க்காத வகையில கபிலன் அவர்களுடைய மகளான தூரிகை அவர்கள் வெறும் 27 வயதுல தவறான முடிவெடுத்து காலமாகியிருக்க சம்பவமானது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா பிரபலங்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. தூரிகை அவர்கள் தமிழ் சினிமாவில் இப்போ காஸ்டியூம் டிசைனராகவும் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தூரிகை அவர்கள் பெண்களுக்கு ஆதரவளிக்கிற விதமாகவும் பெண்களை தவறான முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பல கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நிலையில இவங்களே இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கிறது யாராலையுமே நம்பவே முடியல அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். இந்த நிலையில தூரிகை அவர்கள் இப்படி ஒரு தவறான முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய வீட்டில் தூரிகை அவர்களை திருமணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்கதாகவும் அதனால அவங்களுக்கு வழியே தெரியாம இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்து காலமாகிட்டாங்க அப்படின்ற மாதிரி முதல் கட்ட விசாரணையில ரொம்பவே பரபரப்பான மற்றும் அதிர்ச்சியான செய்தி ஒன்று இப்ப வெளியாகியிருக்கு. மேலும் இப்போ வெளியாகியிருக்க இந்த செய்தியை பார்த்துட்டு தமிழக மக்கள் தூரிகை அவர்களுடைய குடும்பத்தார்கள் மேல ஒரு மிகப்பெரிய கோபத்துக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் பிரபல பாடலாசிரியரான கபிலன் அவர்களுடைய மகளான தூரிகை அவர்கள் இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்து காலமாகியிருக்க சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.